முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கிறது நீங்க பார்த்தாவே தெரியுது சூப்பரான பியூட்டிஃபுல்லான மால்டீவ்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த மால்டீவ்ஸ்ல எவ்வளவு ஐலாண்ட் இருக்கு, எந்த ஐலாண்ட் வந்து உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், இங்க என்ன ஃபுட், இங்க வரக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து கொச்சின், கொச்சின் டு ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்டில் மால்டீவ்ஸ் போயிட்டோம். கொச்சின்லேருந்து மால்டீவ்ஸ்க்கு வந்து 1 hour 15 minutes தான். இது வந்து ஃப்ளைட்லேருந்து மால்டீவ்ஸ் பார்க்கும்போது இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம மால்டீவ்ஸ் ஏர்போர்ட் வந்த உடனே நீங்கள் அவுட் சைட் ஃபுல்லாமே வந்து ஓஷன் தான். நீங்கள் அங்கே போய் ரீச் ஆன உடனே அங்கே ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க, வேர்ல்டு லீடிங் டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்கும். அங்கே நம்ம ஃபோட்டோஷூட், இது வந்து சீ பிளேனோட ஏர்போர்ட். நீங்கள் அங்கே போயிட்டு ஃபோட்டோஷூட் எடுத்துட்டு நம்ம எந்த ஐலாண்ட் புக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து டூ வேஸ் இருக்குது. ஒன்று வந்து சீ பிளேனில் போகலாம், இல்லை அப்படின்னா ஸ்பீட் போட்டில். இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. இதுதான் நாங்கள் போன ஐலாண்ட். நாங்கள் வந்து மெதுஃபசி அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். பார்க்குறக்கே சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட். இதில் வந்து நாங்கள் 4 days 3 nights வந்து புக் பண்ணியிருந்தோம். 2 nights வந்து பீச் வில்லாலேயும் 1 night வந்து வாட்டர் வில்லா புக் பண்ணியிருந்தோம். இதுதான் இந்த ஐலாண்டோட என்ட்ரன்ஸ். உள்ளே போனோன்னே டிவி, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ப்ளஸ் பாரோட அட்டாச்சாக இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ். இது வழியாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே போன உடனே நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும், ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற இடம் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஏரியா இருக்கும், அப்புறம் வில்லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம உள்ளே போன உடனே இந்த ஐலாண்டோட வியூ பார்க்குறக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அப்படியே கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். அந்த வாட்டரை சுற்றியும் வந்து சைட்ஸில் வந்து கோக்கனட் ட்ரீஸோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் தான் இந்த மெதுஃபசி ஐலாண்டு. நம்ம உள்ளே என்ட்ரு ஆன உடனே அவங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எந்த இந்த மெதுஃபசி ஐலாண்ட் என்ட்ரானோடனே அவங்க இந்த ஐலாண்டோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஃபுட் டைம், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளை வந்து ரூமில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு நம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். நீங்கள் லாஸ்ட் வீடியோஸில் வந்து பீச் வில்லா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வாட்டர் வில்லா, ஓவர் வாட்டர் வில்லா. பாருங்களேன், இதுதான் நாங்கள் போன மெதுஃபசி ஐலாண்டோட வாட்டர் வில்லாஸ். டூ சைட்ஸ்லையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஏன் லைஃப்பில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஓவர் வாட்டர் வில்லா ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்த்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ஓவர் வாட்டர் வில்லாஸ். இந்த ஓவர் வாட்டர் வில்லாவில் ரூம்ஸ், சீனரிஸ், ஃபோட்டோஷூட் பண்ணுற பிளேஸ், அதுக்கப்புறம் பீச்சில் மிடில் ஒயிட் சாண்டோட கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், அந்த பீச்சோட மிடில் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்விங், இதுதான் இந்த ஓவர் வாட்டர் வில்லா. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா மார்னிங் டைம் இவ்வளோ வாட்டர் தான் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஆன உடனே இந்த தண்ணி வந்து ஒரு 3/4 வந்து இந்த ஸ்விங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ரூமுக்கு வந்து போக போகிறோம். இதுதான் வந்து ஓவர் வாட்டர் வில்லாஸ். இது வந்து பர்டிகுலராக எங்கள் ரூமுக்கு போகிற வழி. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா அப்படின்னு சொன்னால் என் லைஃப்பில் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஓவர் வாட்டர் வில்லாவை வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து பெட்ரூம், அமேசிங் பெட்ரூம். அந்த பெட்ரூமில் டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். அவுட் சைட்ஸில் பார்த்தா அமேசிங், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வில்லாவை என் லைஃப் டைமில் நான் பார்த்ததே இல்லை. உள்ளே என்ட்ரான உடனே, வெளியில் அவுட் சைடு வந்த உடனே காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் குடிக்கிறக்கோ, இந்த நைட் டைமில் இந்த ஓஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான சேர் போட்டிருப்பாங்க. அதோட ஒரு பியூட்டிஃபுல் ஸ்விங் பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த நம்ம ரூமோட பேக் சைட்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஸ்டெப் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டெப் வழி நம்ம கீழே போய் ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ஐலாண்டில் மை மோஸ்ட் ஃபேவரேட் பிளேஸ் அப்படின்னா ஓவர் வாட்டர் ஸ்விங். இதுதான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது ரூமோட வாஷ் ஏரியா, பாத் ஏரியா. பாருங்களேன், ஒரு வாஷ்ரூமில் கூட
ஏசி எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாத் டப் அதே மாதிரி அங்கே டவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக். இது நம்மளோட ரூமோட பேக் சைட்ஸ் வந்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா வில்லாஸும் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்விங்கில் உட்காந்துட்டு அதுவும் டீ காஃபி குடிச்சிட்டு இந்த ஓஷனை ரசிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் கெயின் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டூர் அப்படின்னு வந்துட்டாவே எனக்கு வந்து இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டம். அங்கே அப்படியே நேச்சுரலாக கோரல் ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் என்னோடய ஃபிஷ் டேங்க்காக நான் கலெக்ட் பண்ணது. அதே மாதிரி நீங்கள் பீச்சில் பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஒரு கூட்டம் கூட்டமாக ஃபிஷஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஷார்க்கு, கிராபு, ஸ்னைல், ஆயிஸ்டர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம ரூமில் இருந்து நம்ம வந்து இன்பிட்வீன்லேயும் வாட்டர் இருக்கும், சைட்ஸ்லேயும் இருக்கும். இது இந்த பீச், அந்த பீச்சில் பாருங்கள் ஸ்விங், அதே மாதிரி உட்காந்து ஒரு சிட்டிங் ஏரியாஸ் இருக்கும். இது ரெண்டுலேயும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மார்னிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் வாட்டர், அதே வந்து ஆஃப்டர்நூன் அப்படிங்கும்போது இந்த பிளேஸே அப்படியே ஹைட் ஆகிட்டு அப்படி அது ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஈவினிங் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நாங்கள் வந்து நல்லா இந்த ஒயிட் சாண்டில் வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த வாட்டர்னால நம்மளுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் ஒரு அலர்ஜியோ எதுவுமே வரல. அதே மாதிரி ஈவினிங் டைம் வந்து அந்த பாத்வேல நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி வாக் பண்ணோம். இது எல்லாமே எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதனால தான் நாங்கள் இது எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வில்லாஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஹனிமூன், பர்த்டே, ஆனிவர்சரினா அவுத்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பட்ஜெட் தகுந்த மாதிரி வில்லாஸ் இருக்குங்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப லக்ஸூரியஸ் வில்லாஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு வாட்டர் வச்சுருப்பாங்க ஒரு மட் பாட்டில். நம்ம சாண்டில் குளிச்சுட்டு வரும்போது நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம ரூம்ஸ்லாம் வந்து இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒட்டாது. இது ஈவினிங் டைம் இந்த சன்செட் அப்படிங்கிறது வந்து ஒரு அமேசிங் வியூ. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இருக்காது. நீங்கள் ஈவினிங் டைமில் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணதே இல்லை. சூப்பரான ஒரு வாட்டர் வில்லாஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி ஈவினிங் டைமில் பீச்சில் வாக் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எங்களுக்கு எல்லாம் கிடச்சிது. நீங்கள் பாருங்கள் லைஃப்பில் வந்து நம்ம எப்போதுமே ஒர்க், எங்களோட பர்சனலி பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே எங்களுக்கு வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும். அப்போ இயர்லி ஒன்ஸ் நாங்கள் வெக்கேஷன் பிளான் பண்ணும்போது ஏன் நாங்கள் இந்த மால்தீவ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியல. பட் இது வந்து 100% வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு வெக்கேஷன் ஸ்பாட் தான் வந்து இந்த மால்தீவ்ஸ். நாங்கள் என்ஜாய் பண்ணதுக்கு அளவே இல்லை. ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஒரு ப்ரைவசி, ரொம்ப நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிறக்கான எல்லா இதுவும் வந்து இந்த மால்தீவ்ஸில் இருக்குது. நீங்கள் யாராவது டூர் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மால்தீவ்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் கூட இப்போ நாங்கள் தனியாக போயிட்டு வந்தோம். எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்து கண்டிப்பாக அகெயின் மால்தீவ்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஸ்வீட் மெமரிஸை வந்து நாங்கள் கெயின் பண்ணிட்டு வந்தனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் யாராவது நீங்கள் போகிறக்கு பிளான் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆர்எஸ்புரம் ஜுங்கா ட்ராவல்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. மறக்காமல் இந்த சீ பிளேனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மனசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மால்தீவ்ஸ்லேருந்து நாங்கள் வந்து நம்மளோட நேட்டிவ்க்கு வந்தோம். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா பிளேஸஸுமே வந்து காட்ஸ் கிரியேஷன்ஸில் வாவ், வாட் அ அமேசிங் காட் அப்படிங்கிறத சொல்ல வைக்குது.